हाई स्टूडेंट यूनिवर्सिटी आफ मेड्रा सिलबस् मेनजमेंट अकून फाइव कैपिटल बड्जिंग पीरियड प्रॉब्लम नंबर फोर इवजेक्ट कास्ट रुपी फिफ्टीन लैक् सिक्सटी तउस अंडल्थ आनवली अ प्राफिट आफ रुपी टू लैक् सेवेंटी फोर हंड्रेड आफ्टर डेप्रिशिये ऑफ ट्वेलव पर्संट पैनम बट बिफोर टैक्स ट्वेंटी फैस ஸோ இதில் ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ கொடுக்கல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் டெப்ரிஷியேஷன் கொடுத்துருக்காங்க நார்மலாக ப்ராஃபிட்டில் டெப்ரிஷியேஷன் கேல்குலேட் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு டிடக்ட் பண்ணிவிட்டு தென் வி வில் ஹாவ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிஷியேஷன் அதில் டேக்ஸ் நம்ம டிடக்ட் பண்ணோம் ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு கேல்குலேட் ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ பிஃபோர் தட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டெப்ரிஷியேஷன் Depreciation, வந்து எப்படி ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோவை மாற்றுது அது எப்படி இம்பாக்ட் பண்ணது, அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ வாட் இஸ் Depreciation, டெப்ரிஷியேஷன் வந்து ஒரு மெஷினும் ஒரு அஸ்சட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால வேரண்ட் ரொம்ப நாள் யூஸ் absolute அப்சல்யூட் ஆகிடுது டெக்னாலஜியால் இந்த மாதிரி ரீசனத்தில் அஸட்ஸோட வேல்யூ கம்மியாகிடும்

பிஸ்னஸ்லேருந்து வெளியில் போகல அந்த பணம் இட் இஸ் ஜஸ்ட் கெப்ட் இன் அனதர் அக்கௌண்ட் ஆஸ் அ சேவிங் ஸோ இட்ஸ் அக்யூமுலேஷன் ஆஃப் ஃபண்ட் ஓகே ஸோ இட் ரிடியூசஸ் டேக்ஸபிள் ப்ராஃபிட் டேக்ஸபிள் ப்ராஃபிட் வந்து கம்மி அதனால டெப்ரிஷியேஷன் சார்ஜ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் இட் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் அன் இன்டர்னல் ஃபினான்சிங் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் அன் அசட் ஸோ ஒரு அசெட்டோடய வேல்யூ கம்மியாகிட்டே போகுது புதுசாக நம்ம வேர்ன் அவுட் ஆனவுன்னே இன்னொரு மிஷின் வாங்கணும் இன்னும் அஸ் இன்னொரு அசட் வாங்கணும் அப்படின்னா இந்த டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிற அமௌண்ட்டை வச்சு நம்ம வாங்கலாம் ஸோ இட் ஆக்ட் ஆஸ் அன் இன்டர்னல் ஃபினான்ஸ் ஸோ லெட்ஸ் சீ வித் அன் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் வந்து ஃபைவ் லேக் இருக்குது ஸோ அதில் லெஸ் டெப்ரிஷியேஷன் ஒன் லேக் சார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிஷியேஷன் இஸ் ஃபோர் லேக் நோ வி ஆர் டிடக்டிங் டேக்ஸ் ஃபிஃப்டி பெர்சன்ட் ஸோ த டாக்ஸ் இஸ் ஆன் ஃபோர் லேக் டூ ஃபிஃப்டி பர்சன்ட் கேல்குலேட் பண்ணணும் டூ லேக் வருது ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிஷியேஷன் அண்ட் டேக்ஸ் வந்து டூ லேக் வருது ஸோ ஆல்வேஸ் ப்ராஃபிட்டில் ஃபர்ஸ்ட்டு டெப்ரிஷியேஷன் டிடக்ட் பண்ணணும்

ஸோ இதை ஆட் பேக் டெப்ரிஷியேஷன் சொல்லலாம் ஸோ ஆல்ரெடி டிடக்ட் பண்ண டெப்ரிஷியேஷனை இங்கே நம்ம ஆட் பேக் பண்ணுறோம் ஸோ டூ லேக் ப்ளஸ் ஒன் லேக் வந்து ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ த்ரீ லேக் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் இன் கேபிட்டல் பட்ஜெட்டிங் ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளோன்னு தெரியணும் அப்படின்னா டெப்ரிஷியேஷனை நம்ம ஆட் பண்ணோம் ஓகே ஸோ இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம்ஸில் நம்ம இது ஒர்க்கிங் நோட்டாக வரும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம் ஸோ so, example எக்ஸாம்பிளில் Profit வந்து ஃபைவ் லேக் இருக்குது இதில் depreciation நம்ம சார்ஜ் பண்ணலை அப்படின்னா எப்படி இருக்குது எஃபெக்டன்னு பாருங்கள் இதில் டேக்ஸ் வந்து நம்ம பண்ணி பண்ணியிருக்கோம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸோ எக்ஸாம்பிள் ஒனில் டேக்ஸ் வந்து டூ லேக் தான் வருது எக்ஸாம்பிள் டூவில் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் எக்ஸ்ட்ராவாக வருது டெப்ரிஷியேஷன் நம்ம ப்ரொட ப்ரொவைட் பண்ணாதனால ஸோ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வருது நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிஷியேஷன் அண்ட் டேக்ஸ் வந்து அங்கே டூ லேக் இருக்குது இங்கே டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்குது ஆனால் வி ஹேவ் ரிசர்வ் ஆர் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிஷியேஷன் ஒன் லேக் வந்து சேவிங்ஸ் நம்ம மாதிரி தனியாக வச்சுருக்கோம் ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணோம்னா வி வில் கெட் ஆக்சுவல் கேஷ் இன்ஃப்ளோ ஸோ ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ இங்கே எவ்வளோ வருது த்ரீ லேக் வருது

The tax value is 2 lakh 50,000. We are paying extra of 50,000 to government. Profit after depreciation and tax on the 2 lakh Profit after tax and 2 lakh 50,000 So in example 2, profit nari erka but in example 1 we have a reserve of provision of depreciation 1 lakh. நம்மளுக்கு வந்து அது சேவிங்ஸ் மாதிரி இருக்குது ஸோ டு ஃபைண்ட் அவுட் ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ வி ஆர் ஆடிங் பேக் டெப்ரிஷியேஷன் ஸோ ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ த்ரீ லேக் அப்படின்னு காமிச்சிருக்கேன் ஓகே நவ் கம்மிங் பேக் டு திஸ் ப்ராப்ளம் த சொல்யூஷன் இஸ் பேக் பீரியட் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ Initial investment is given in the problem 15 lakh 60,000. Annual cash inflow we have to calculate. Working note one. So calculation of annual cash inflow. First, we need to write profit after depreciation given in the problem 2 lakh seventy four hundred and deduct tax less tax. Tax is to be calculated on profit. Two lakh seventy four hundred into twenty five percent is sixty seven So two lakh seventy four hundred less sixty seven is two lakh two thousand eight hundred. That is profit after depreciation and tax. Now add back depreciation. Depreciation is already calculated. यूपन add back panro. So add depreciation. Uh, depreciation is to be calculated on the project cost 15 lakh 60,000 into 12%. So 1,87200. So profit after depreciation and tax is 2 lakh 2800. Add depreciation 1 lakh And we will get annual cash inflow 3 lakh 90,000. Now we can calculate payback period. Initial investment is 15,60,000. Annual cash inflow using working note. We have calculated 3,90,000. sixty thousand divided by 3,90,000 is 4 years. Okay, student. Hope you understood this concept. Please work out and we will see in the next video problem number 5. Thank you.